மீசா சிறைச்சாலையில் காவலாளி ஒருவர் நெஞ்சில் எட்டி மிதிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் தரையில் அமர்ந்திருப்பது போல் வெளியாகியுள்ள புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. மார்ச் 1ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய 70வது பிறந்த நாளை கொண்டாட உள்ள நிலையில் திமுகவின் சார்பில் பல்வேறு விதமான விழாக்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தின் எங்கள் முதல்வர் எங்கள் பெருமை என்கிற தலைப்பில் புகைப்பட கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த புகைப்பட கண்காட்சியை மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் தொடங்கி வைத்த நிலையில் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த ஒரு புகைப்படம் தற்போது வைரலாக பரவி வருகிறது. அதுதான் மீசா சிறைச்சாலை மாதிரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டையின்றி தரையில் கிடப்பது போலவும் அவரின் நெஞ்சில் காவலாளி ஒருவர் எட்டி உதைப்பது போலவும் ஒரு புகைப்படம் இடம்பெற்றுள்ளது. சரித்திரத்தில் ஒவ்வொரு தலைவர்களையும் அந்தந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் உருவாக்குகிறது என்றால், எமர்ஜென்சி என்ற அடக்குமுறைக்கு எதிரான யுத்தத்தில் தான் MK ஸ்டாலின் என்னும் தலைவர் உருவாகினார் என்றே சொல்லலாம். 1975 நீங்கள் நெருக்கடி நிலையை ஆதரிக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் எதிர்க்க கூடாது, எதிர்த்தால் தமிழகத்தில் ஆட்சியை நடத்த முடியாது என்று மிரட்டுகிறது மத்திய அரசு. அதன் தொடர்ச்சியாக திமுக தலைமையிலான ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. கவிழ்க்கப்பட்ட அடுத்த நிமிடம் காவல்துறை அதிகாரிகள் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியின் இல்லத்திற்கு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் கைது செய்ய வந்தது கருணாநிதியை அல்ல, அவரது மகனான MK ஸ்டாலினை. திருமணமாகி வெறும் 5 மாதமான காலத்தில் துணிச்சலாக சிறை சென்றார் ஸ்டாலின். மிசா சிறையில் நடந்த சித்திரவதைகள் அனைத்தும் நாடே அறிந்தது. குறிப்பாக அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் என்பதால் அவருக்கு கூடுதலான சித்திரவதைகள் கொடுக்கப்பட்டது. மன்னிப்பு கடிதத்தில் கையெழுத்து போட்டால் போதும், உங்களை விடுதலை செய்கிறேன் என்கிறார்கள் காவலாளிகள். ஆனால் இறுதி வரை மன்னிப்பு கடிதத்தில் கையெழுத்து போடாமல் பல்வேறு சித்திரவதைகளை அனுபவித்துவிட்டு வெளியே வருகிறார் MK ஸ்டாலின். அந்த மீசா சிறைச்சாலையின் நிகழ்வை குறிக்கும் விதமாக சிறைச்சாலைக்கு உள்ளே தரையில் சட்டையின்றி அமர்ந்திருக்கும் MK ஸ்டாலின் நெஞ்சில் காவலாளி ஒருவர் எட்டி மிதிப்பது போல் புகைப்பட கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள போட்டோ அமைந்துள்ளது. இதே போன்று சிறுவனாகவும் முதலமைச்சர் MK ஸ்டாலினை இதுவரை யாரும் பார்த்திராத பல்வேறு அரிய புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.